என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய்த்தமிழ் உறவுகளே, நாளைய தமிழ் பேரினத்தினுடைய நம்பிக்கையும் எதிர்காலமுமாக இருக்கிற என் உயிர் தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். பேச வைக்க வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு உண்டு. மழை வந்து உங்களுக்கு நெருக்கடி தருமோ என்கிற அச்சத்தில்தான் விரைவிலே நான் பேச வந்துவிட்டேன். மேடைக்கு வந்துச்சுன்னா நான் 2 வருஷத்துக்கு இடையில் இப்போ தானே மழை பெய்யுது, அது நீங்கள் வந்தவுடனே தான் பெய்யுது. யாரு பெய்யட்டு வந்தாங்கிறான். கொட்டிய குண்டு மழைக்கே கலங்காமல் நின்ற கூட்டத்தின் பிள்ளைகள் நாம். குளிர்மழைக்கே அஞ்சி ஓடுவதா ஒதுங்குவதா என்பதை எனது அன்பு பிள்ளைகள் அருமை உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே பேசிய என் உடன் பிறந்தார்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள், முதல் பொருளாதாரம் என்றால் என்ன, அதில் தற்சார்பு பொருளாதாரம் என்றால் என்ன. ஆனால் நாங்கள் இதை மாலை நேர கல்லூரியாக மாற்றி எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த மிக எளிமையாக வந்து நான் ஒரு பேராசிரியர் மாதிரி பாடம் நடத்துகிறேன்னு என் தம்பி இமாயின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு பாடம் நடத்திரி ஒரு தாத்தா இருக்கார். இரு இரு உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக இரு. எங்கள் நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த மாநாட்டில் பேசுகிற போது, ஏப்பா வெளிநாட்டில் போய் சோத்துக்கு கையேந்துறதுக்காப்பா போராடி சுதந்திரத்தை பெற்றோம், நம்மகிட்ட என்ன இருக்கோ கஞ்சியோ கூலோ, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குவோம்ப்பா, இது சொன்னார் இல்லையா. இந்த கோட்பாடு தான் தற்சார்பு பொருளாதாரம். அதை ஒரு எளிய மகன், பெரிய கல்வியுறி பெறாத ஒரு தலைவன் எவ்வளவு எளிமையாக சொன்னார்ன்னு பாருங்கள். நாட்டினுடைய அண்ணல் காந்தியடிகள் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு தற்சார்பு. அவருடைய தனி செயலாளர் நம்முடைய அருமை தாத்தா ஜே சி குமரப்பாவுடைய கோட்பாடு. அம்மையார் இந்திரா காந்தி சொல்கிறார், அன்பு சொந்தங்களே, தற்சார்பு பொருளாதார கொள்கை தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் நல்லது என்று சொல்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை என்ன என்றதை முதல்ல பார்த்துட்டா, எதற்காக தற்சார்பு தேவைப்படுகிறது என்பதையும் பார்த்துடலாம். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை, நாம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அப்படிதான் இருந்தோம். ஆனால் உலகம் வர்த்தகமயமாக்கப்படுது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று உருவாகுது, உலக வர்த்தக அமைப்பு. இந்த அமைப்பு ஒரு சில முதலாளிகளின் செழித்து வாழ்வதற்கு, சில வல்லாதிக்க நாடுகள் கொழுத்து பெருப்பதற்கு, மற்ற நாடுகளை வள வேட்டைக்களமாக மாற்றுவதற்கு வேலை செய்யுது. இதை நல்லா விளைக்கணும். இதெல்லாம் எனக்கு நீங்கள் அறிந்து கொள்ளாமல் எனக்கு வாக்கு செலுத்தி எந்த பயனும் இல்லை. இந்தியா முழுமைக்கு முதலமைச்சர்கள் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், இந்திய நாட்டின் பிரதமர்கள் வேர்ல்டு புரோக்கர்ஸ், இன்டர்நேஷனல் புரோக்கர்ஸ். நான் உங்களுக்கு இன்னும் எளிதாக விளக்குறேன். ஒரு வீடு வாடகைக்கு நான் கேட்டு போகிறேன், ஐயா இந்த வீட்டில் 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கியா, எலக்ட்ரிசிட்டி அப்படி ஒன்றும் கட் ஆகாது, கட்டானாலும் ஆள் கீழே ஜென்ரேட்டர் வச்சுருக்குறீங்கயா, 1.5 kilometer தேட்டருங்கயா, 1.5 kilometer ஹாஸ்பிட்டலுங்கயா, நல்ல ரோடுங்கய்யா, எந்த எல்லோரும் டீசன்ட் பீப்புள்ஸுங்க. அவர் மொழியில் நான் சொல்கிறேன், எந்த குழப்பமும் உங்களுக்கு இருக்காதுங்கயா. நீங்கள் வந்து 5ஆம் தேதி வரை பொறுத்திருந்து வாடகை கட்டலாம்ங்கயா, 5 lakh அட்வான்ஸுங்கய்யா, 15,000 வாடகைங்கய்யா. இது எனக்கிட்ட பேசுறது. வீட்டுக்காரர்கிட்ட போய், சார்
ஜென்யூன் பார்ட்டி சார். மாமியார் பெருங்கூட்டம்லாம் இல்லை சார், ரெண்டே ரெண்டு பசங்க சார், மனைவி ஆள் தண்ணினி போடாத சிலம்பா சார். இருக்கிற இடம் தெரியா சார், வராதே, காலையில் போயிட்டு வேலை முடிஞ்சு வரும் சார். ரொம்ப நல்ல பார்ட்டி சார், நீங்கள் நம்பி கொடுக்கலாம் சார். அந்த வீட்டுக்காரர்கிட்ட பேசுறது, இந்த வாடகைக்கு குடிவரட்டையும் வீட்டுக்காரர்கிட்டையும் பேசுறவர் இவர் வீட்டு புரோக்கர் என்றால், ஜப்பான் ஓடிவா, ரஷ்யா ஓடிவா, அமெரிக்கா ஓடிவா, ஜெர்மன் ஓடிவா, என் நாட்டில் தொழில் தொடங்கி, நான் 50,000 கோடி இளைஞர்களை வைத்திருக்கிறேன், அவ்வளவு வைத்திருக்கிறேன், தடையற்ற மின்சாரம் தருகிறேன், எவ்வளவு வேணாலும் நீரை உறிஞ்சிக்க, 1,000 ஏக்கர் வேணாலும் உனக்கு பறிச்சு தருகிறேன், சிப்காடா 5,000 ஏக்கர், ஏர்போர்ட்டா 2,000 ஏக்கர், என்ன வேணும் உனக்கு பறிச்சு தருகிறேன் என்று ஊர் ஊரா பேசி வருகிற இவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த கொள்கை முடிவுப்படி உலகம் ஒரு வர்த்தக மயமாக, ஒரு வியாபார சந்தையாக மாறுது. அது தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். இது புரிஞ்சுக்கணும். இந்த தனியார் மய, தாராள மய, உலகமய பொருளாதார கொள்கையில் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு. கல்வி தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார், மருத்துவமனை தனியார், குடிநீர் விநியோகம், முதல்ல குடிநீர் குழாயில் வந்துச்சு, எல்லாம் வந்து ஊற்றிச்சுக்கா, மாநகராட்சி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி யார் ஊற்றுறா? தம்பி, கிணறு ஒன்று தான் இருக்கலாம், தண்ணி என்னதும்பா. எனவே 3,080 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு போயிட்டான், விற்றுட்டான் உன் ஆரை, விற்றுட்டான் உன் நீரை, விற்றுட்டான் உன் வயிறும் உயிரையும் விற்றுட்டான். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இது தனியார் மயப்படுத்துதல். ஏர்போர்ட்டு அதானி கட்டுவார், துறைமுகம் அதானி கட்டுவார். இப்போ ஃப்ளைட்டு இந்திய நாட்டுக்கு ஒரு ஃப்ளைட்டு கிடையாது, இந்த ஃப்ளைட்டை டாடா ஓட்டுவார். இவர் என்ன ஓட்டுவார்? அவன் நம்மளையெல்லாம் மதிக்கிறது இல்லை. அவன் ஒன்லி 2 பெட்டிஸ், திஸ் இஸ் நோட்டு பெட்டி, திஸ் இஸ் ஓட்டு பெட்டி. தட்ஸ் ஆல். அவன் அதோடு முடிச்சு விட்டு. இந்த 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 பொருளாதார கொள்கை நல்லா விளங்கிருங்க. இப்போ இந்த தாராளமய தனியார் மய பொருளாதார கொள்கை எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுரும். உளவேல் அவன் என்ன கற்பிக்க வர்றான்னா, 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட தமிழ்நாடு அரசால் முடியாத ஒரு, கொடுக்க முடியாத கல்வியை, கொடுக்க முடியாத மருத்துவத்தை, போட முடியாத சாலையை, விநியோகம் செய்ய முடியாத குடிநீரை, உற்பத்தி செய்து தடையின்றி தர முடியாத மின்சாரத்தை தனியார் முதலாளி தான் தரமாக கொடுப்பான், சரியாக கொடுப்பான் என்று நம்முடைய பொது புத்தியில் ஏற்றான். இப்போ தொடர் வண்டி விபத்து வந்துச்சு பார்த்தியா, 100 கணக்காக இறந்தான் பார்த்தியா, உடனே இவங்க கொடுத்த பேட்டி, தனியாருக்கு தொடர் வண்டி நிலையத்தை, இந்த டிரான்ஸ்போர்ட்டை, இந்த தொடர் வண்டி போக்குவரத்தை கொடுத்தால்தான் அது பாதுகாப்பாக இருக்கும், உடனே சொல்லிடுவான். ஐயா எம்ஜிஆருக்கு முடியல, அவர் முதலமைச்சர், ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அவர் ஏன் அப்பளோ உதவிப்படுத்தாரு? அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் முடியல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா, இது ரொம்ப பெருசாக இருக்குது, ஏன் அங்கே உதவிப்படுக்கலை? படுத்தா 75 நாளில் போன உயிர் 7 நாளில் போயிருக்கும். புரியுதா? அவங்க எங்கே படுக்கிறாங்க? அப்பளோ. அப்பளோ முதலாளி யார்? அப்பளோ முதலாளி யார்? அப்போ அவன் இந்த தனியார் முதலாளி, அவனால தான் முடியும்னு நம்மளை நம்ப வைக்குது. எல்லாமே அப்படிதான், கல்வி அப்படிதான். இன்னைக்கு மயில்சாமி அண்ணாத்துறை அவர் இதெல்லாம் நாங்கள் தான் திராவிடங்க பேசி வருவாங்க, நாங்கள் தான் படிக்க வச்சோம் அப்படின்னு. டேய், படிக்க வச்சவன் படிக்காத எங்கள் தாத்தன் காமராஜரா, நீங்க எங்களை படிக்க வச்சேன்னு பேசாதரா, எங்களுக்கு தெரியும் நீ குடிக்க வச்சவங்க, எங்களை படிக்க வச்சவன் நீ சொல்லாத. அப்போ இதை எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அரசு. அறிவை வளர்க்கும் கல்வி, இந்த கேள்வியை எடுத்து பார்க்கணும். ஒரு நாட்டின் வளங்களில் செல்வத்தில் ஆகப்பெறும் செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அப்போ அந்த வகுப்பறையை வர்த்தக அறையாக மாற்றியவன் எவன் எவன்னு பாருங்க. இப்போ இந்த இந்த கல்வி மிக உயர்ந்த சந்தை பண்டமாக மாறிட்டது.
நல்ல காசு கொடுத்தால் நல்ல கல்வி. இப்போ தனியார் மயம் தாராளமயத்தில் உலகம் முழுமைக்கும் போகலாம், எங்கே வேணாலும் நிலங்களை எடுக்கலாம், எங்கே வேணாலும் வளங்களை கொள்ளையடிக்கலாம். அதுக்கு பேர் லிபரலைசேஷன், தாராளமயம், உலகமயம், குளோபலைசேஷன். அப்போ உலகமயத்தில் உலகம் ஒரு சந்தையாக மாறிடுது, சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுது. சீனாவில் உற்பத்தி பொருள் இங்கே வரும், ரஷ்யாவில் உற்பத்தி பொருள் இங்கே வரும். ஏன்னா நுகர்வு கலாச்சாரத்தை அதிகமாக கொண்ட நாடு இந்தியாவாக இருக்குது. உலக மக்கள் தொகையில் இரண்டாவது பெரிய மக்கள் தொகை வைத்திருக்க நாடு இந்தியாவாக இருக்கு. அப்போ இந்த இடத்திலே அதிகமாக நுகர்வு கலாச்சாரம். தொலைக்காட்சியை நீ திருப்ப முடியாது ராஜா, திருப்ப முடியாது. எனக்கு பல்கூச்சம் இருந்தது, நான் அதை பொருட்படுத்தலை. ஆனால் ஒரு நாள் அதிகாலையில் காஃபி குடிக்கும் போது ஒரு சிவுன்னு ஒன்று ஒரு வாரி இருந்தது. அப்போது அதை நான் அப்படி விட முடியாது என்று என்னுடைய டாக்டர்கிட்ட போனேன், என்னுடைய டென்டலிஸ்ட்டிட்ட. அவர் பெப்சோடண்ட பரிந்துரை செய்தார், நீங்களும் பெப்சோடண்ட் போடுங்க. இது இந்த அம்மா போய் ரெண்டு நிமிஷம் கழிச்சு இன்னொரு வருமா வரும், உங்கள் ஈரலில் ரத்தமா, உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா, நீம் இருக்கா. டேய் என்னதான்டா இனி நீங்கள் மெண்டலா நாங்கள் மெண்டலாடா, என்ன கொஞ்ச நேரம் படித்து விப்கோ வஜ்ரதந்தி போடுங்கள், இது கிராம்பு, ஏலக்காய், சுக்கு, மிளகு, மஞ்சள், அது இது அந்த வேறு இந்த வேறு சல்லி வேறு ஆணி வேறு எல்லா வேறும் போட்டு காலக்கோட். அப்புறம் வந்து முடி கொட்டுகிறதா, புரோட்டீன் என்ன முட்டை சா, புரோட்டீன் புரோட்டீன் சிக்ஸ் சாம்பிள் இருக்கு, சிக்ஸ் சாம்பிள் அப்படியே உயிர். உயிரை வளர்க்கறத பற்றி கவலைப்படாமல் மயிரை வளர்க்குறத பற்றி கவலைப்பட்ட ஒரு சமூகத்தை என்ன பண்ணுறது சொல்லு, என்ன பண்ணுறது சொல்லு. மயிர்னு ஒருத்தனை திட்டேன், என்ன நீங்கள் என்ன மயிர்னு திட்டிட்ட, மூடி கொட்டி போச்சுன்னு வச்சுக்கிறேன், 3 லட்சம் ரூபா செலுத்து நட்டுட்டு வரேன், அப்புறம் என்ன மயத்துக்கு அதை பற்றி கவலைப்படுற, அது அதுதான் கேவலமாயிருச்சு இல்லடா, விட்டு தொலையிடாது. அது பாருங்கள் இந்த நாட்டில் படுத்துகிற பாடை, போய் நட்டுக்கிட்டு வர்றது, அதுக்கு விக்க தூக்கி மாட்டிக்கிட்டு திரியிறது. யோ போயா போயா அங்கிட்டு எப்படி ஆகி போச்சு பாருங்கள். எது ஒன்றே நீங்கள் திருப்ப முடியாது. நீங்கள் என்ன மசாலா, ஓ இந்த சாம்பார் பிடி போடுங்கள், அப்படி கமகம கமகமகன்ற சாம்பார் இருக்கும் அப்படின்னு. இப்போது விளம்பரங்களுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சம் படம் காட்டுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் படம் காட்டுறாங்க. ஏன் வர்த்தக உலகம், வர்த்தக உலகம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வர்த்தகம்தான் நடக்கும். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் கேட்கிறேன், சந்தையில் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம், வர்த்தகம் முடிஞ்சவன் சந்தையில் வியாபாரம் முடிஞ்சவன் அவன் கூடாரத்தை காலி பண்ணி போவானா, அங்கேயே குடியிருப்பானா? அவன் கூடாரத்தை காலி பண்ணி போவது போல சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளில் வேலை வாய்ப்பு தருகிறோம், அதை தருகிறோம், இதை தருகிறோம் என்று தொழில் தொடங்குகிற முதலாளிகள் ஒரு நாள் பூமிக்கடியிலே நீர் இல்லை என்றால் கூடாரத்தை காலி பண்ணி போவார்கள். நாம் அன்று நீரும் சோறும் இல்லாமல் செத்து விழுவோம். நடக்கும் எழுதி என்னோட சிறையில் இருந்தாங்க, நோக்கியோ நோக்கியோ கம்பெனியில் வேலை செஞ்ச தம்பிகள் என்னோட ஜெயிலில் இருந்தாங்க, வேலூரில் 350 பேர் எல்லாம் 10th+2 படித்தவன், குறைஞ்ச வேலைன்னு வேலையை கொடுத்துட்டான். ஒருத்தனுக்கு இந்த கூடு செய்கிறது, ஒருத்தனுக்கு அந்த எண்களை செய்கிறது, இப்படி தான் தொழில். முழு செல்ஃபோன் அவனுக்கு செய்ய வராது, அப்படி பயிற்சி கொடுத்து அவனுக்கு மாதம் ஒரு 4000-5000 அவன் ஏதோ வேலை கிடைக்குது அப்படின்னு போயிட்டான். அப்படி ஒரு டையை கட்டிட்டு ஒரு சூவை போட்டுட்டு ஒரு பேண்டை போட்டு அப்படி போனோடனே, எங்கே தம்பி வேலை என்ன, நோக்கியோன்னே அமெரிக்கன் கம்பெனின்னே, பிச்சை எடுத்தாலும் அமெரிக்காவில் பிச்சை எடுக்கணுங்கிறத பெருமையாக்கிறத கூட்டம் இது, உங்களுக்கு புரியுதா? பொண்ணு மாப்பிள்ளை இருங்க அமெரிக்கா, ஓ அமெரிக்காவே மாப்பிள்ளையா, அமெரிக்காவில் ஒருத்தரால் அமெரிக்காவே வா, நமக்கு ஒரு நோய் தானே இதெல்லாம். அப்போ இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு ஒருபோதும் வாழாது வளராது, இதை நல்லா விளங்கணும். சந்தையில் வர்த்தகம்தான் நடக்கும், வாழ்க்கை நடக்காது. அது முதலாளிகளின் லாப தேவையை பற்றி கவலைப்படுமே ஒழிய மக்களுக்கான சேவையை பற்றி கவலைப்படாது.
நான் சொல்றது சத்தியம், நீ எழுதி வச்சுக்க. இதுவரை கவனிக்கலனாலும் இன்னையிலிருந்து கவனிச்சு பாரு, அது உனக்கு சரியின்படும். சேவை செய்ய முடியாது. இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாட்டின் தலைவர்கள் சொந்த நாட்டு மக்களுக்கு தலைவர்களாக இருந்து சேவை செய்ய முடியாது. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகர்களாக இருந்து, புரோக்கர்களாக இருந்து அவர்களின் லாப தேவைக்குத்தான் வேலை செய்ய முடியும். இதை என் அன்பு தம்பி தங்கள் கற்ற பிள்ளைகள் ஜான்பர்கின் எழுதிய பொருளாதார அடியாளின், அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை ஒரு தடவை படிக்கணும். ரெண்டு பகுதி எழுதியிருக்கார், படிக்கணும். அதில் அவர் தெளிவாக எழுதியிருக்கார், உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம். தமிழ்நாடு மட்டும் 800,000 கோடி கடன் வாங்கியிருக்கு, இந்தியா 100 கோடியே 50 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கியிருக்கு, 50 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கு. இந்த கடன் கொடுத்துட்டு அவன் என்ன சொல்கிறான், எங்களுக்கு தொழில், பாதுகாப்பு, வர்த்தகம் இதில் வேலை செய்கிற வேலையாட்களாக அவர்களை மாற்றி விடுவோம். அவர்கள் அந்த நாடுகளில், அவர்களின் சொந்த நாடுகளில் அவ்வப்போது ஏர்போர்ட் கட்டுதல், தொடர்வண்டி நிலையம், ரயில்வே ஸ்டேஷன் கட்டுதல், துறைமுகம் கட்டுதல், போர்ட் கட்டுதல், சாலை போடுதல், இந்த மாதிரி வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் எழுதியிருக்காரு. நீ ரொம்பலாம் உள்ள போய் புத்தகத்தில் 50 பக்கம்லாம் தாண்டி போய் படிக்காத, முன்னுரையிலே எழுதிட்டான். எல்லாம் கவனிச்சு புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் தனியார் மயம், தாராள மயம், உலக மயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீ உன் வீட்டு திரைச்சேலை சீனாவில் தயாரித்ததா இல்லையா? உன் வீட்டில் இருக்கிற நாற்காலி சீனாவில் தயாரித்ததா இல்லையா? உன் வீட்டு மேசையில் இருக்கிற சாம்பலை, சிகரெட்டு சாம்பலை தட்டுற ஆஸ்ட்ரே சீனாவில் தயாரித்ததா இல்லையா? உன் வீட்டு கழிவறையில் இருக்கிற கக்கூஸ் கழுவுகிற பிளாஸ்டிக் விளக்க மாறு, அந்த விளக்க மாறு சீனாவில் தயாரித்ததா இல்லையா? நல்லா நீ நல்லா கவனிச்சுக்கணும். உன் வீட்டுக்குள்ள எல்லா படையெடுப்பும் வந்துடுச்சு. நீ இந்த பிளாஸ்டிக் விளக்கமாரை தூக்கி போட்டுட்டு நம்முடைய தென்னைக்கில் கட்டுற அந்த விளக்கமாரை வச்சு அந்த கழிவறையை வீட்டை கூட்டுறதுக்கு பெயர் தான் தற்சார்பு பொருளாதாரம். உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சொல்றது புரியுதா தம்பி? புரியுதா தம்பி? ஆமாம் தம்பி. நான் ஒரு கூரை வீட்டில் வாழ்கிறேன் தம்பி, எனக்கு கதை கூட கிடையாது தம்பி. ஒரு மூங்கில் தட்டியே சாத்தி வச்சுட்டு போவேன், அதில் ஓட்ட ஓட்டையாக இருக்கும்போது சாக்கு இருக்கல தம்பி, சாக்கு துணி அதில் கட்டி மறைச்சி சாத்தி வச்சுட்டு ஒரு சின்ன கம்பியை கட்டி இந்த பக்கம் இருக்கிற கட்டையில் கட்டிட்டு போயிடுவேன் தம்பி. வீட்டுக்குள்ளே நான் வருவேன், வேலையை முடிச்சு கூழ் இருக்குது, கஞ்சி இருக்குது, இல்லை ஒன்றும் இல்லை, பழைய தண்ணி தான் இருக்குது, இந்த நீச்ச தண்ணி எதையோ குடிச்சு தம்பி நான் பாட்டுக்கு படுத்துருவேன் தம்பி. ஆனால் தெருவில் இருக்கிற எல்லாரும் ஏதோ வர்றான் போகிறான் அப்படின்னு நினைப்பான் தம்பி. நான் வாழ்கிற வாழ்க்கை தற்சார்பு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு சிறுமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பெருமைக்கு எனக்கு பசிக்குது, வழி இல்லைன்ட்டு எடுத்த வீட்டில் பிரியாணிக்கு என்னைக்கு கையேந்திரனோ அன்னைக்கு நான் பிச்சைக்காரன்னு ஆயிரந்தேன் தம்பி. இதான் தம்பி, ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு, கருவாட்டை சுட்டு, அல்லது எதையாவது உனக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு, ஒரு துவையல் அரைச்சி சாப்பிட்டு நிம்மதியாக படுக்கிறேன்ல, இதான் தம்பி தற்சார்பு. விளங்கிருச்சா? அப்பா நம்மால்வார் கற்பிக்கிறத பாரு. இங்கே ஒரு முருங்கை மரம், ஒரு பசுமாடு, ஒரு வீட்டில் இருந்தால் இந்த வீடு கரைசி வரை வறுமையை சந்திக்காது. இது எளிய உதாரணம். ஏன் ஒரு முருங்கை தான் வளர்க்கணும், 4 வளர்ப்போம்? ஏன் ஒரு பசுமாடு தான் வளர்க்கணும், 5 வளர்ப்போம்? இப்போ இந்த பசுமாடு கண்ணு போட்டு பால் கறக்கிற நேரத்தில் முருங்கை உதிர்ந்து இலை உதிர்ந்து காய்க்காது. இந்த பருவத்தில் எங்கள் ஆத்தா அப்பத்தா, எங்கள் பெரியத்தா சின்னத்தா 10 வீட்டுக்கு, தெருவில் இருக்க 10 வீட்டுக்கு பாலை ஊற்றி 100 மில்லி இவ்வளவு, 200 மில்லி இவ்வளவு, 1/2 லிட்டர் இவ்வளவுன்னு விற்று காசை வாங்கி அவள் இந்த இடத்துல இருப்பான். இந்த பசு கண்ணுக்குட்டி போடாமல் மறுபடி சென்னையாகி நிற்கும் பாரு, அந்த காலகட்டத்தில் முருங்கை பூத்து கொத்து கொத்தாக காய்ச்சிடும். இந்த காயை எடுத்து அந்த தெருவில் இருக்கிற சொந்தக்காரன் சொத்துக்காரனுக்கு விற்று இந்த வறுமையை வீட்டுக்குள்ளே அண்ட விடாமல் பாதுகாப்பாள்ல, இதுக்கு பேர் தற்சார்பு பொருளாதாரம். இப்போ நீ என்ன, எதுவும் இல்லாமல் 1000 ரூபா குடும்ப தலைவிக்கு கொடுப்பானு கையேந்திரில, இது கேடுகட்ட பிச்சைக்கார பொருளாதாரம். ஐயோ அம்மா, இந்த பாடத்தை ஏதாவது கல்லூரி நடத்தினா கூட 2 லட்சம் சம்பளம் கொடுத்துருப்பான். கொடுமை தான் நடந்துருச்சு.